அதுக்கப்புறமும் வந்து அக்ஷர் பட்டேல், சிவம் தூபே இவங்க எல்லாருமே விளையாடி இருக்கலாம். ஆனா அந்த விராட் கோலியுடைய கேம் தான் மொத்த இன்னிங்ஸுக்குமே வந்து அந்த ஸ்கோர் வரதுக்கான காரணம். அதுக்கப்புறமா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொன்னீங்க இந்த போலஸ் கேம்னு, அது 200% வந்து இந்த வேர்ல்ட் கப்பே வந்து போலஸோடைய கேம் தான். ஒட்டுமொத்த வேர்ல்டு கப்லயே நடக்காத இந்த வேர்ல்டு கப்ல ஒரு ரெக்கார்டு ஒன்று நடந்திருக்கு. 44 நாளை வந்து மெடின் ஓவர் வந்து போலஸ் வந்து போட்டிருக்காங்க. அதனால இந்த ஒட்டுமொத்த இந்த வேர்ல்டு கப்பே வந்து போலஸோட ஸ்கில்லு தான். குறிப்பா டீம் இந்தியா அவங்கவுங்க ரோலை வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க. யார நம்ம வந்து எந்த அளவுக்கு பாராட்டணுமே தெரியல. அதனால ஒட்டுமொத்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் இந்த தருணத்துக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி, அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் வழிவகுத்துக்கான பாதையா இருக்கும் இந்த கோப்பை. நிச்சயமா 2007 வேர்ல்டு கப்ல எப்படி மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி இந்த மும்பை வான்கடே மைதானத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாக பேரணி, ஒரு கொண்டாட்ட பேரணியை நடத்தினாரோ அதே மாதிரியான ஒரு மொமெண்ட்டை இப்போ ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த 2007 வேர்ல்டு கப் மொமெண்ட்டையும் உங்களால் மறந்துருக்க முடியாது. ஸோ அதே கொண்டாட்டத்தை இப்போ திரும்பி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு தோனியோடைய தீவிர ஃபேனாக இந்த மொமெண்ட்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பாம்பேக்குன்னா தெரியும் எல்லாமே கூட்டம்னு சொல்லுவாங்க, அது கூட்டம் கிடையாது, அது ரசிகர்களின் பட்டாளம். அது அவ்வளவு பெரிய ஒரு கனவு. என்னதான் ரோஹித் வந்து கப்பு வாங்கினாலும் டிராவிட் வந்து சேர் பண்ணாலுமே நம்மளோட ஒட்டுமொத்த ஒரு எமோஷனல் தான் அங்கே இந்தியன் கிரிக்கெட் டீம் அன்னைக்கு அங்கே கொடுத்தது. அவங்க நல்லா பாருங்க, நம்ம கப்பு எடுத்து இங்கோட 5 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5 நாள் கழிச்சு தான் கப்பு நம்ம இந்தியாவுக்கு வருது. அப்போ எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து அங்கே கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் இழந்து நம்ம நாட்டுக்காக அந்த வெஸ்ட் இண்டீஸ் தீவில் வந்து கஷ்டப்பட்டு விளையாடி இருப்பாங்க இப்போதான் நம்மளுக்கு புரியுது. நிறைய விஷயங்கள் சார், சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்சு அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியானதுலாம் கிடையாது. ஏன்னா அந்த வெதர்ல வந்து அந்த பால் எப்படி டிராவல் ஆகி போகும்னு கெஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ஆன் செகண்ட் தான். அந்த கேட்ச் மிஸ் ஆகிருந்தா என்ன வேணாலும் இருக்கலாம். அவர் பிடிச்ச அந்த கேட்சால நம்ம வின் பண்ணுமா, இல்லை விராட் கோலி அடிச்ச அந்த ஸ்கோரால நம்ம வின் பண்ணுமா, எதுவுமே நம்மளை ஆராய முடியாது. ஃபைனலா ஸ்கிரிப்ட் படி நம்ம அன்னைக்கு வின் பண்ணியாச்சு. வின் பண்ணி 5 நாள் கழிச்சு இவ்வளோ ரசிகர் நீங்க வச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் நாள் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு ஃபேன்ஸ் இவ்வளவு கூட்டம் இருக்குது. அந்த தருணத்தை நான் மிஸ் பண்றேன். நிச்சயமா நிச்சயமா சரவணன், உங்களுடைய எமோஷனல் புரிஞ்சுக்க முடியுது. தனி மனிதனுடைய வெற்றி கிடையாது, ஒட்டுமொத்த அணியினுடைய வெற்றி என்ன அப்படின்றத அந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அவங்கள கொண்டாடி தீர்ப்பதற்காகத்தான் இந்த மும்பை வான்கடி மைதானத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சரவணன். ஒரு லெசன் என்னன்னா, ரிஷப் பண்ட் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன். அதை வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல படமாவே எடுக்கலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்தியன் டீம்ல விளையாடுவாரா நினைச்சோம். இல்ல, வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன நேர்ந்தாலும் நம்மள நேசிச்ச கிரிக்கெட் கண்டிப்பா நம்ம கைவிடாது. அவர் வேர்ல்டு கப்புக்கு உள்ள செலக்ட் ஆகி வந்து அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த பாகிஸ்தான் மேட்ச் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து ரிஷப் பண்டோடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கேம் என்ன ஒன்னாலும் நம்ம மாறி இருக்கும். அதனால ரிஷப் பண்ட் ஒரு இந்த கோப்பையை வந்து கையில எடுக்க போகும்போது நம்ம ஜெயிச்சா மாதிரி, நம்ம வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலுமே ரிஷப் பண்ட் நம்ம நினைச்சா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம. நிச்சயமா சார், இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல பெரிய ஒரு இன்ஜூர்டுக்கு மத்தியில் மீண்டும் போராடி, வாழ்க்கைக்கு எதிராக போராடி, காயத்திற்கு எதிராக போராடி தற்பொழுது இந்தியா வீரருடைய ஒரு கனவை நினைவாக்கி கொடுத்துருக்கிறாரு ரிசர்வ் பண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ரிசர்வ் பண்டோடைய கதையெல்லாம் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு சாதிக்க துடிக்கும் ரசிகர்களுக்கு, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். அங்கே மும்பை வான்கடை மைதானத்தில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையுமே வந்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நெல்லையிலிருந்து சிவமணி ரசிகர்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத பிரதிபலிப்பதற்காக காத்திருக்கிறார். வணக்கம் சார், அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ல இருக்காங்க, என்ன மாதிரியான கொண்டாட்டத்துல இருக்காங்க, பதிவு பண்ணலாம்.
பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சதகத்துல்லா அப்பா கல்லூரி, அந்த கல்லூரியில் நம்ம இருக்கிறோம். அந்த கல்லூரி மாணவர்கள் ஏற்கனவே அந்த கிரிக்கெட் அன்றைக்கு கிரிக்கெட்ல பார்த்த சந்தோஷ மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு இந்த கோப்பை இன்று வந்திருக்கிறது. பாரத பிரதமர் மோடியை சந்தித்து அவர்கள் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்கள். தற்போது மும்பை வந்து இறங்கக்கூடிய அவர்கள் மும்பை வாங்கடை மைதானத்தில் அவர்களுக்கு மிக பிரம்மாண்ட வரவேற்பு, தொடர்ந்து அந்த திறந்த வாகனத்தில் அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது அளிக்கப்படுகிறது. இந்த சூழலில் திருநெல்வேலி பாளையங்கோடையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து கேட்போம். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தம்பி? இப்போ அந்த 4 நாள் கழிச்சு இந்த கோப்பை இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. காலையில் பிரதமரை பார்த்து அவங்க வாழ்த்து பெற்றிருக்காங்க. திரு மிகப்பெரிய 2007 அப்புறம் 17 ஆண்டுகள் கழித்து இந்த கோப்பை அவங்க இப்போ இந்தியா மீண்டுமாக பெற்றிருக்கிறது. எப்படி நினைக்கிறீங்க? வெற்றி பெற்ற இந்தியா அணிக்கு வாழ்த்துக்கள். 17 வருஷம் கழிச்சு இந்த கப்பு வந்திருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது பெருமை. என்ன சொல்கிறது, பும்ரா வந்து இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார். பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும் கூட யார் சிறந்த, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வந்துட்டு சூரியகுமார் பிடிச்ச கேட்ச் அவர் மட்டும் பிடிக்கனா கண்டிப்பா டேவிட் மில்லர் அந்த மேட்சை முடிச்சிருப்பாரு. இந்தியாவுக்கு இந்த தடவை சோகமா தாழ்ந்திருக்கும். பும்ரா நல்லா பவுலிங் போட்டார். 19th ஓவர் வந்து வெறும் 4 ரன் தான், 2 ரன் தான் கொடுத்தாரு. அதை வச்சு ரன்னை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சு. இந்தியா கப் ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு இந்தியா அன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த மேட்ச்சில் நம்ம ஹர்திக் பாண்டியா நம்ம புகழ்ந்து பாடணும். ஏன்னா அவருக்கு எவ்வளோக்குள்ளே நம்ம இப்போ ஐபிஎல் விளையாடல், நம்ம எவ்வளோக்குள்ளோ நம்ம அவங்கள ட்ரோல் பண்ணியிருப்போம், கலாய்ச்சிருப்போம். ஆனால் அவங்களால தான் இப்போ நம்மளோட லாஸ்ட் ஓவர் போட்டதில் அவங்க பவுலிங்கில் தான் நம்ம இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் கங்க்ராச்சுலேட் இந்தியன் டீம் ஆன் பிஹாஃப் ஆஃப் சதகப்துல்லா அப்பா காலேஜ். விராட் கோலி சீசன் ஃபுல்லாக அடிக்கலைனாலும் அவரை க்ரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க, ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஆனால் ஃபார்மஸ் டெம்பரவரி கிளாஸஸ் பர்மனண்ட்டுன்னு காமிச்சிட்டார் ஃபைனல்ஸில். அவர் அடித்ததுனால தான் இந்த ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. அவரும் அவுட்டாக இருந்தாருன்னா டார்கெட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், கண்டிப்பாக ஃபைனல்ஸ் தோற்றுருப்போம். நிச்சயமாக இந்திய அணி ஒட்டுமொத்தமாக 11 பேரும் மிக சிறப்பாக ஆடியதன் விளைவாக இந்திய அணி கோப்பையை பெற்றிருக்கிறது. இது குறிப்பிடத்தக்க அளவில் சொல்ல வேண்டிய சூரியகுமாரனுடைய கேட்ச் உள்ளிட்டவை மிக சிறப்பாக பார்க்கப்பட்டன. ஹர்திக் பாண்டியாவின் கடைசி ஓவர், அதில் மிக குறைந்த ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிய நிலையில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. மிக இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் மிகுமையாக வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா சிவமணி, அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறாங்க. அந்த இறுதி போட்டியில் நடந்த நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்ட காட்சிகள் எல்லாம் நம்மால பார்க்க முடிந்தது. அங்கிருந்து இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக நன்றி சிவமணி. நம்ம விருந்தினர்கிட்ட போலாம். அந்த ஃபைனல் ஓவர்ல அந்த சூரியகுமார் பிடிச்ச கேட்ச் கில்லர் மில்லர் அப்படின்னு சொன்ன மாதிரி தான், 30 பந்துகளுக்கு 30 ரன்கள் இருக்கும் பொழுதே மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பவுலர்ஸ் கேமாக மாறுது. ஹர்திக் பாண்டியா வந்து ரிசர்வ் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ண கிளாஷனுக்கு ஒரு கேட்ச் பிடிப்பார். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வீரர்களுடைய மனநிலை அந்த இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? ஐ திங்க் அந்த டைமில் வந்து இந்தியா ப்ரெஷர் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கான்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எல்லாருக்குமே தெரியும், சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வராங்க. ஸோ வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம வந்து வெளிலேருந்து எவ்வளோ வேணால் பார்க்கலாம், பட் நான் 30 ஆஃப் 30 இருக்கும்போது கூட, ஏன்னா T20 கேம் வந்து ஒரு பால் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பால், ஒரு பவுண்ட்ரியோ ஒரு விக்கெட்டோ என்னென்ன மாற்றலாம். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீம் கன்சிஸ்டண்டாக ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிக்கிறதுக்கான எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஜெயிப்போங்கிறது ஒரு டீம். நான் அந்த டீம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஆஸ்திரேலியா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க என்னென்ன அவங்களோட மைண்ட் செட் இருந்திருக்கும் அப்படின்னா 3 ஓவரில் 30 பிளான் பண்ணி விளையாடுவாங்க.